ஸ்ரீ குருப்போ நமஹ. சாத்துர்மாச விரதம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பல சாத்துர்மாச விரதங்கள் வந்து ஆச்சாரியால் பூஜை பண்ணி பார்த்துருக்கேன். மூணு பிரிவாலும் பூஜை பண்ணி பார்த்துருக்கேன், மகாபிரிவா, புதுப்பிரிவா, பாலப்பிரிவா அவர்கள். ஆனால் ஒரு சாத்துர்மாச விரதத்தை என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது நண்பர்களே. 1983 வருஷம் அது, ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம், தேதி சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ என்னுடைய குருநாதர் அம்பத்தூரில் இருந்தார். ஒரு நாள் ஃபோன் அவர்கிட்டேருந்து, ஃபோன் மூலமாக ஒரு கட்டளை எனக்கு, என்ன தெரியுமா, ரெடியாரு இத்தனை ஏதோ தேதி சொன்னார், இந்த தேதி அன்னைக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறையா பேரோட சேர்ந்து ஆந்திராவில் கர்னூல் போகிறோம், சாத்துர்மாச விரதம் ஆச்சாரியாங்க அனுஷ்டிக்கிற, நம்மலாம் பார்க்க போகிறோம், ரெடியாரு அப்படின்னார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களோட குறிப்பிட்டே ஆக வேண்டும், ஐ ஷுட் அட்மிட், என்ன தெரியுமா, என் குருநாதர் சொன்னவுடன் மறுபேச்சு பேசாமல் சரின்னு சொன்னேனே தவிர, எவ்வளவு ஜென்மாக்கள் எடுத்தாலும் சாதாரணமாக கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கர்னூலில் காத்துன்ருக்கு அப்படின்ட்டு அப்போ அந்த க்ஷணம் எனக்கு தெரியல. இது கர்னூல் போகணும், பெரியவா சொல்லிருக்கா, என் குருநாதர் சொல்லிருக்கா, பெரியவாளை பார்க்க போகிறோம் சாத்திரமாசத்தில், அதான் தெரிஞ்சது. அந்த வருஷம்தான் சில மாதங்களுக்கு முன்பு காஞ்சி ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ பாலப்பெரியா அவர்கள் என்று நம்ம குறிப்பிடுறோம் இல்லையா, ஸ்ரீ ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், அப்போ பட்ட பேர் அவருக்கு அப்போ தான் சன்னியாச ஸ்வீகாரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து காஞ்சியிலிருந்து பாத யாத்திரையாக கிளம்பி ஆந்திராவில் இருக்கும் கர்னூல் நோக்கி செல்கிறார். எதுக்கு, தனது பரம குருவை, அதாவது குருவின் குரு, தரிசிப்பதற்கு. ஆம், மகாபிரிவா அவர்கள் ஏற்கனவே கர்னூல் போய் சேர்ந்துட்டார் பாத யாத்திரையா. நான் நினைக்கிறேன் கர்னூல் அருகில் இருக்கக்கூடிய கல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார் மகாபிரிவாக்கும். பால்பிரிவா கிளம்பியாச்சு பாத யாத்திரையா பல மாதங்களுக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட அதே சமயத்தில் ஸ்ரீ புதுப்பிரிவா அவர்கள் அவர்களும் அதே சமயத்தில் கர்னூல் வந்து அடைந்தார் பாத யாத்திரையாக. அந்த வருஷத்தினுடைய வியாச பூஜையானது சாத்துர்மாசம் கர்னூலில் மூன்று ஆச்சாரியாளர்களும் ஒரே இடத்தில், அதுவும் சாத்துர்மாச வைபவத்தில். ஆஹா, மூன்று ஆச்சாரியாளர்களின், மூன்று பெரியவர்களின் தரிசனமும் ஒன்றாக, அதுவும் எனது குருவுடன் சேர்ந்து எனக்கு தரிசனம். எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேண்ணா, எங்கள் அப்பா அம்மா பண்ண புண்ணியத்தினால் தானே எனக்கு இது கிடச்சிருக்கு இந்த பாக்கியம். இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது, எங்கள் தரிசனம், இன்னொரு தரிசனம் கிடச்சிது, என்ன தெரியுமா, கூட்டம் கூட்டமாக நீண்ட வரிசையில் கட்டுப்பாடுடன் கியூவில் நிற்கும் ஆஸ்திக மகா ஜனங்கள் பக்தர்கள், பெரியவா பக்தர்கள், அத்தனை பேரும் பாரம்பரிய உடையில், கிரகத்தில் அத்தனை பேரும் பஞ்சகச்சத்தில், ஸ்திரீகள் மனுஷாரில். ஆஹா, அந்த தரிசனமும் எனக்கு கிடைச்சது இன்னைக்கு, மறக்க முடியுமா இதை, இப்போ நினச்சாலும் எனக்கு அது உண்மையான தோன்றது, அடிக்கடி கிளி பார்த்துப்பேனா. ஸ்ரீ மகாபெரிவா அவர்கள் வந்து மேடையில் பூஜை செய்து கொண்டிருக்க சாத்துர்மாச விரதத்தில், ஸ்ரீ புதுப்பிரிவா அவர்களும் ஸ்ரீ பாலப்பிரிவா அவர்களும் அருகாமையில் அமர்ந்திருக்க, அந்த தெய்வீக காட்சியை தரிசனம் செய்தபடி செய்ததை நான் எப்படி மறக்க முடியும், அதுவும் எனது குருநாதர் பக்கத்தில் இருக்கும்போது. ஆகா, இப்போது நினைத்தாலும் மனதில் அந்த காட்சி தான் தோன்றுகிறதே தவிர வார்த்தைகளோ மற்ற எதுவுமே கோர்வையாக ஞாபகத்துக்கு வரமாட்டேங்கிறது, அந்த ஒரு காட்சி தான். பரமானந்தத்தினால் நீர்த்திவலைகள் கண்களை மறைக்கின்றது நண்பர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம், என்னால் அதை மறக்கவே முடியாது வாழ்க்கையில். இந்த நடமாடும் தெய்வம் மகாபெரிவா, மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய மகாபெரிவா அவர்கள், சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமான மகாபெரிவா அவர்கள் அமர்ந்திருக்க,
அந்த பரமேஸ்வரன் அம்சமான ஸ்ரீ பாலப்பெரிவர்களும் ஸ்ரீ ஸ்ரீ புதுப்பெரிவு அவர்களும் அருகாமையில் இருக்க அந்த காட்சி ஆஹா, எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பெரிவாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.